ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்யதிகள் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்று பார்க்க போகிற இந்த சம்பவமும் எல்லா வீடியோக்களையும் விட கொஞ்சம் வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் தாங்க இருக்க போகுது. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாங்குநேரி அப்படிங்கிற அந்த பகுதிக்கு அருகாமையில் 1990 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய ரமேஷ் அப்படிங்கிற வாலிபருங்க. இந்த நிகழ்வு இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க, இவங்களுடைய சித்தப்பாவுக்கு 90 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 1990 காலகட்டத்தில் இந்த ரமேஷனுடைய அப்பாவினுடைய பெயர் சேகர். அவருக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருந்திருக்காருங்க, இசக்கி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேகர் மற்றும் இசக்கி ரெண்டு பேரும் தான் அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகள்ங்க. இந்த குடும்பத்தினுடைய மெயின் தொழிலே விவசாயம் தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. 90 காலகட்டத்திலேயே இந்த ரமேஷனுடைய அப்பாவான சேகர் அப்படிங்கிறவருக்கு திருமணம் எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் முடிஞ்சு போய் தாங்க இருந்திருக்கு. அந்த நேரத்தில் அடுத்ததாக இருக்கக்கூடிய தம்பியாக இருக்கக்கூடிய இசக்கி அப்படிங்கிறவருக்கும் திருமண ஏஜில் தாங்க இருந்திருக்காரு. இந்த இசக்கி அப்படிங்கிற நபரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் ஹேண்ட்சம்மான நபர் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராமத்தில் எல்லா பெண்களுமே ஒரு முறையாவது இந்த இசக்கியோடு பேசணும் சொந்தமாக 3 ஓட்டு வீடுகள் இருந்திருக்காங்க. அதில் இந்த சேகர் அப்படிங்கிற இசக்கியினுடைய அண்ணன் திருமணமாகி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு வீட்டிலையும், கணவன் மனைவியோடு இவங்களுடைய அம்மா அப்பா அதாவது இசக்கியினுடைய அம்மா அப்பா ஒரு வீட்லையும் இன்னொரு வீடு இருக்கும் இல்லையா, அந்த வீட்டை தூங்கும்போது மட்டும் இந்த இசக்கி அப்படிங்கிறவர் போய் படுத்து தூங்குவாராமங்க. அப்படி இருக்கும்போது அன்றைய இரவு இசக்கி நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அவருக்கு சின்ன ஒரு வித்தியாசமான நிகழ்வு ஒன்று ஏற்படுதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நல்ல தூங்கிட்டு இருந்த இசக்கிக்கு டக்குன்னு கண்ணு முழிக்குதுங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய வீட்டை சுற்றி ஏதோ சலங்கை சத்தம் நல்லாவே கேட்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடல் ஒன்றும் முணுமுணுத்துக்கிட்டே அந்த பாடல் நல்லாவே இசக்கியினுடைய காதுகளில் ஒளியாக கேட்குதுங்க. இந்த பாடலை எங்கேயோ கேட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்திலிருந்து எழுந்த இசக்கிக்கு இது எங்கே கேட்டிருக்கோம் எங்கே கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாடலை பாடுவது ஒரு பெண்ணினுடைய குரலுங்க. அந்த நேரத்தில் வீட்டை விட்டு எழுந்திரிச்சு வெளியே போய் பார்க்கலாம், யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இசக்கி அப்படிங்கிறவர் வீட்டை விட்டு வெளியே வர்றாருங்க. அந்த வீடு சுற்றியும் வந்து கிராமத்தினுடைய வீடாக இருந்தாலும் கூட செம்பருத்தி செடிகள் அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு காம்பவுண்ட் ரோடு இருக்கக்கூடிய வீடு தாங்க. வீட்டை சுற்றி முத்தியும் தேடியும் கூட அங்கே யாருமே இல்லைங்க. ஆனால் வெளியே வந்த பின்பும் கூட இசக்கியினுடைய காதுகளில் அந்த பாட்டு வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றி சுற்றி ஏதோ சலங்கை சத்தம் கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய காரணத்தினால இசக்கிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலிங்க. வீட்டை விட்டு வெளியே போய் அந்த தெருவோரங்களையும் தேடி பார்க்குறாருங்க, ஆட்கள் நடமாட்டமே இல்லை. ஆனால் இவருக்கு மட்டும் அந்த சலங்கை சத்தமும் அந்த முணுமுணுக்கக்கூடிய பாட்டும் நல்லாவே கேட்க ஆரம்பிக்குதுங்க. இந்த பாடலை எங்கேயோ கேட்டிருக்குமே, இந்த பெண்ணினுடைய குரல் எங்கேயோ கேட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு குழப்பத்தோட இசக்கி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வீட்டுக்குள்ளே போய் முதல் டைம் தான் இது நடக்குது, பெரிதுபடுத்தாமல் தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆனால் இசக்கிக்கு அப்போது தெரியாதுங்க, அன்றைய இரவு தொடங்கின அந்த பாட்டு மறுபடியும் தொடர்ந்து இவருக்கு நைட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முதல் நாள் மட்டும் இல்லாமல் டெய்லி இரவுமே இசக்கினால் தூங்கவே முடியலைங்க. அவருடைய காதுகளில் அந்த பாடல் சத்தமும் அந்த சலங்கை சத்தமும் இரவு முழுவதும் இவரை தூங்க விடாமல் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்குங்க. கடைசியாக தாங்க முடியாத இசக்கிக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநல மருத்துவரையும் போய் பார்க்குறாருங்க. அங்கே போயிட்டு தனக்குத்தானே ஒரு பாடல் ஒழிக்கிற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் சலங்கை சத்தம் அந்த நேரத்தில் கேட்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இது உங்களுடைய கற்பனை தான் அப்படின்னு சொல்லிட்டு சில மருந்துகளை கொடுத்துருக்காருங்க. இந்த மாதிரி நோய் இருக்காமா, இந்த 3 படத்தில் கூட தனுஷுக்கு சில உருவங்கள் தானே தட்டுப்படுற மாதிரி தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நோய் தான் அப்படின்னு சொல்லிட்டு மருந்துகளை கொடுத்துருக்காருங்க. ஆனால் மருந்துகளை வாங்கி சாப்பிட்ட பின்பும் கூட இசக்கிக்கு அந்த விஷயத்திலிருந்து மீண்டு வரவே முடியலைங்க. அதற்கடுத்து அடுத்த கட்டமாக இசக்கிக்கு இன்னொரு பயங்கரமான விஷயம் ஒன்று நடக்க ஆரம்பிச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இசக்கி எங்கே நடந்து போனாலும் கூடவே இன்னொரு நபர் பின்தொடர்ந்து வர மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. இவ்வளவு வருடங்கள் இல்லாமல் எதற்காக திடீர்னு இப்படி ஒரு 10 நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இசக்கிக்கு எதுவுமே புரியாமல் வெளியவும் சொல்ல முடியலைங்க. தன்னுடைய குடும்பத்தார்கிட்டையும் அம்மா கிட்டையும் அப்பா அப்புறம் அண்ணன் இருக்கார் இல்லையா சேகர், அவர்கிட்ட கூட சொல்லலிங்க. சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ளேயே வந்து தானாக போய் மனநல மருத்துவர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. யாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லலை.
அதுக்கடுத்து தான் இசக்கி அடுத்த கட்டமாக என்ன பண்றாரு அப்படின்னா, வீட்டில் தனியாக படுத்திருக்கக்கூடிய காரணத்தினால தான் நம்மளுக்கு இப்படி கேட்குது, அம்மா அப்பா இருக்கக்கூடிய வீட்டில் இன்றைக்கி நைட் தூங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா அப்பா இருக்கக்கூடிய வீட்டில் போய் தூங்கி பார்க்குறாருங்க இசக்கி. அன்றைய இரவு மறுபடியும் 1:15 தோராயமாக அதே பாட்டு சத்தமும் சலங்கை சத்தமும் இசக்கிக்கு மட்டும்தாங்க கேட்குது. முழிச்ச இசக்கி தன்னுடைய அம்மா அப்பாவை எழுப்பி சுற்றி வந்து பாட்டு சத்தமும் சலங்கை சத்தமும் கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க இசக்கியை பார்த்து பைத்தியம் பிடிச்சிருச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த சலங்கை சத்தமும் பாட்டு சத்தமும் கேட்கலீங்க, ஆனால் இவருக்கு மட்டும் கேட்குது. இந்த நிகழ்விலிருந்தே புரிஞ்சிருச்சுங்க, இசக்கி அப்படிங்கிற இவருக்கு ஏதோ ஒரு அமானுஷம் தான் இதெல்லாம் பின்தொடர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அம்மா அப்பாவை பயமுறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு இப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லி சமாளிச்சிருக்காருங்க. அதற்கடுத்து எப்போதும் தூங்கக்கூடிய அவருடைய வீட்டிலேயே போய் இந்த இசக்கி அப்படிங்கிறவர் அதை பெரிதுபடுத்தாமல் தூங்க ஆரம்பிச்சாருங்க. இந்த இசக்கி அப்படிங்கிற வாலிபரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கிராமத்தில் வளர்ந்த காரணத்தினால கொஞ்சம் பயப்படாத நபர் தாங்க. அந்த காரணத்தினால தான் என்ன நடந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் போய் தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த சமயத்தில் மறுபடியும் ஒரு வார காலகட்டத்தில் அந்த வீட்டில் தனியாக தூங்கிட்டு இருந்த இசக்கிக்கு நள்ளிரவு ஒரு பயங்கரமான கனவு ஒன்று வருதுங்க. அந்த கனவில் ஒரு பெண் வந்து முகம் முழுவதும் சாயத்தை பூசிக்கிட்டு இந்த கூத்து கட்டுறவங்க எப்படி வந்து அலங்கரிப்பாங்க, தெருக்கூத்தாடுறவங்க, அந்த மாதிரி கூத்து கட்டக்கூடிய ஒரு பெண் வந்து ஃபுல்லாக வந்து அலங்கரிச்சுக்கிட்டு வந்து இசக்கியினுடைய காலடி முன்னாடி வந்து ஓன்னு அழுகிறாங்க. அப்போது கனவிலிருந்து எப்படியாவது மீண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசக்கி முயற்சி செய்கிறாருங்க, ஆனால் முடியவே இல்லை. அந்த நேரத்தில் அந்த பெண் வந்து இசக்கியினுடைய கால்களை பிடிச்சிட்டு, என்னை விட்டுட்டு போயிடாத நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து அழுகக்கூடிய அந்த காட்சி வந்து கனவுல தட்டுப்படுதுங்க. கஷ்டப்பட்டு தன்னுடைய குலதெய்வமான பலதேசக்காரன் அப்படிங்கிறதாங்க எங்களுடைய குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டே டக்குன்னு முழிச்சு எந்திரிச்சாருங்க. முழிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது இசக்கிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தன்னுடைய கால்கள் பக்கத்தில் கட்டி பிடிச்சி அழுத்துட்டு இருந்த அந்த அலங்கரிச்சு தெருக்கூத்தாடுற மாதிரி அலங்கரிச்சு உட்கார்ந்துருந்த அந்த பெண் தத்ரூபமாக அவனுடைய காலடியிலிருந்து எந்திரிச்சு வெளியே செம்பருத்தி செடிகள்லாம் இருக்குன்னு சொன்னா இல்லையா, அந்த வழியாக தானே இவரை பார்த்து ஏக்கத்தோடு போற மாதிரி அந்த காட்சியை அரை தூக்கத்தில் பார்க்குறாருங்க இசக்கி. என்ன நடக்குது அப்படின்னே தெரியாமல் எந்திரிச்சு அந்த உருவத்தை பார்த்துட்டு இருந்த இசக்கி கொஞ்ச நேரத்தில் தன்னிலை உணர்ந்து இந்த பெண்ணை எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குழப்பத்தோடு யோசிச்சுக்கிட்டே இருக்காருங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு இசக்கிக்கு முழுசாக புரிஞ்சிருச்சுங்க, கண்டிப்பாக இது ஏதோ ஒரு அமானுஷம் தான் நம்மளை தொடருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இது நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து வீட்டில் போய் சொல்லி இதற்கான பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்துட்ருக்காருங்க. அந்த நேரத்தில் அன்றைய மாலை வந்து இசக்கிக்கும் அவங்களுடைய அண்ணனான சேகர், அதாவது இந்த மின்னஞ்சலி நடப்பின இந்த ரமேஷனுடைய அப்பா இருக்கார் இல்லையா சேகர், அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தோட்டத்தில் ஒரு சின்ன வாக்குவாதம் ஆகுதுங்க. என்ன வாக்குவாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எல்லாருமே அன்னைக்கு தோட்டத்தில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் காரணத்தினால வெளியே போயிட்டாருங்க, இசக்கி மட்டும்தான் இருந்திருக்காரு. ஆனால் அன்றைய மதியம் மாட்டுக்கு வந்து வைக்கோல் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் தோட்டத்துக்கு வந்த சேகர் அப்படிங்கிறது தன்னுடைய தம்பியான இசக்கியை பார்த்து, எதுக்குடா வைக்கோல் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. நீங்கள் வச்சுட்டு போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்காம விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இசக்கி பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு சேகர் அப்படிங்கிறவர் தன்னுடைய தம்பியான இசக்கியினுடைய கணத்தில் ஓங்கி அரைஞ்சிடறாருங்க. சின்ன வயதிலிருந்தே தன்னுடைய அண்ணன் அடிப்பது புதுசு கிடையாதுங்க. அந்த காரணத்தினால இசக்கி அதை பெரிதுபடுத்தாமல், இவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டாருங்க. ஆனால் அன்றைய இரவு அடுத்து இன்னொரு பயங்கரமான விஷயம் அன்றைய இரவே நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அன்னைக்கு நைட்டு வந்து இந்த இசக்கியினுடைய அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவருடைய மனைவியோடு வேற ஒரு வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொன்னேன், அந்த வீட்டில் போய் தூங்கிட்டு இருந்திருக்காங்க நைட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு. நள்ளிரவு 1:30 தோராயமாக மறுபடியும் ஒரு சலங்கை சத்தமும் அந்த அமானுஷ்யமான பாடலும் நல்லாவே ஒலிக்குதுங்க. ஆனால் இப்போது ஒலிக்கிறது சேகர் அப்படிங்கிறவருக்கு, இசக்கிக்கு கிடையாது. ஏன்னா டக்குன்னு ஒரு பாட்டு ஒலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சு பார்த்த சேகர் அடுத்த நொடியே பலாரம் ஓங்கி கன்னத்தில் ஒரு அற விழுந்துருக்குங்க. சுத்தி முத்தியும் தேடி பார்க்குறாருங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஒருவேளை கற்பனையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்கும்போது கன்னத்தில் வந்து அந்த வழி அப்படியே இருந்திருக்குங்க. அதற்கடுத்து அதையும் பெரிதுபடுத்தாமல் சேகர் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆனால் அன்றைய இரவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இசக்கிக்கு அந்த அமானுஷ்ய பாடலும் சலங்கை ஒலியும் எப்படி கேட்டுச்சோ அதே மாதிரி தன்னுடைய அண்ணனான சேகருக்கும் கேட்டிருக்குங்க. ஆனால் இந்த சேகர் அப்படிங்கிறவரு தன்னுடைய மனைவி கிட்டையோ அம்மா கிட்டையோ தம்பி கிட்டையோ இசைக்கிட்டையோ இந்த விஷயத்தை ஷேர் பண்ணவே இல்லைங்க, அப்படியே அதை பெரிதுபடுத்தாமல் விட்டுட்டாரு. நாட்கள் அதிகமாக இசக்கி அப்படிங்கிற இந்த நபர்னால் தூங்கவே முடியலைங்க. அந்த அமானுஷ்யமான உருவத்தினுடைய அந்த பாடலும் சலங்கையொடியும் இவரை தூங்க விடாமல் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்குங்க. ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாத இசக்கி அப்படிங்கிறவர் தன்னுடைய வீட்டில் போய் நைட்டு, அதாவது இந்த அமானுஷ்யமான பாட்டு கேட்கறது சலங்கை கேட்கறதெல்லாம் சொல்லாமல், எனக்கு ஏதோ டிஸ்டர்பாகவே இருக்குது, எனக்கு தனிமையாக ஃபீல் பண்ணுறேன் மட்டும் சொல்லியிருக்காருங்க. அப்போது அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இசக்கியினுடைய அம்மா அப்பா இவனுக்கும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. பொண்ணு ஆல்ரெடி பார்த்து தாங்க வச்சுருக்காங்க. யார் பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சேகருக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவருடைய தங்கச்சி ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்களையே கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு சகோதரிகள், இவங்களும் ரெண்டு சகோதரர்கள், ஸோ சொத்தெல்லாம் போகாதுல்ல, அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இசக்கியினுடைய குடும்பத்தார் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த
சேகரனுடைய மனைவியினுடைய தங்கச்சியை போய் நிச்சயதார்த்தம் பண்ணுவதற்காக அந்த வீட்டுக்கு போய் நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. அதற்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டத்தில் டேட்டு பார்த்து பத்திரிக்கையெல்லாம் முடிச்சு திருமணம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்கவுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பெண் இருக்காங்கல்ல யார், நிச்சய இசைக்கு நிச்சயம் பண்ண பெண். அன்றைய இரவு அந்த பெண்ணுக்கும் இன்னொரு பயங்கரமான நிகழ்வு ஒன்று நடக்குதுங்க. என்ன நடந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா, நிச்சயம் முடிந்து அன்றைய இரவே ஒரு மணி 1:15 மணி தோராயமாக இந்த பெண் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்காங்க. இசைக்கு நிச்சயம் பண்ண அந்த பெண் அன்றைய இரவு தூக்கத்தில் இருந்த அந்த பெண்ணுக்கு கரெக்டாக சேகர் மற்றும் இசைக்கு வந்த மாதிரியே அந்த கூத்தாடுற மாதிரி அலங்கரித்த அந்த பெண்ணினுடைய உருவம் வந்து கனவுல வந்து இந்த பெண்ணை படாத பாடுபடுத்திருக்குங்க. கழுத்து மேலே ஏறி உட்காந்து நெருக்கிற மாதிரியும் பலாறு பலாறுனு கன்னத்தில் அரைகிற மாதிரியும் ஃபீல் பண்ணியிருக்காங்க கனவுலையே இந்த நிச்சயதார்த்தமான பெண். என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பெண் எதிர்கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் இந்த பெண்ணை ஏறி கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த அலங்கரித்து கூத்தாடுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய உருவம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இது என்னுடைய சொத்து, நீ எடுக்க உனக்கு விடவே மாட்டேன் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை மட்டும்தாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு அந்த பெண்ணை அடிச்சிருக்கு கனவுலையே. ஆனால் அந்த அடி ஒவ்வொன்றும் ரியலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்குங்க. ஒரு வழியாக இந்த பெண்ணும் கனவுலிருந்து மீண்டு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்ச பின்பு தான் தத்ரூபமாக அடி வாங்கினது இவங்களுக்கு ஃபீலே ஆயிருக்குங்க. யார் அந்த பெண், எதற்காக தன்னுடைய சொத்தை நீ எடுத்துக்காத எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் மனசுக்குள்ளேயே போட்டு இதையும் இந்த பெண் வந்து அவங்களுடைய அம்மா அப்பாட்ட கூட சொல்லுவீங்க. அதற்கடுத்து காலையிலேயே அந்த பெண்ணினுடைய குடும்பத்தாருடைய வேலையும் வந்து தோட்டத்து வேலை தாங்க. வீடும் தோட்டத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய காரணத்தினால கிணத்துக்கு பக்கத்தில் கத்திரிக்காய் செடிகளை காய்கறிகள் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் போயிருக்காங்க. அங்கே போய் காய்கறி பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் பறிச்சுட்டு இருக்கும்போது கிணறு பகம் வந்து பக்கத்துலேயே இருக்குங்க. பின்னாடி ஜடையை பிடிச்சி யாரும் இழுத்து கிணத்துக்குள்ளே தள்ளுற மாதிரி தள்ளி விட்டுருச்சுங்க. இந்த நிச்சயதார்த்தமான பெண்ணும் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டாங்க. ஆனால் இவங்க வந்து தோட்டத்திலேயே சின்ன வயசுலேருந்து வளர்ந்த காரணத்தினால நீச்சல் நல்லாவே தெரியும். தட்டு தடுமாறி நீச்சலேருந்து மீண்டு வந்து வீட்டுக்கு வந்து நடந்த விஷயங்களை அவங்களுடைய அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் சொல்லிட்டாங்க அந்த நிச்சயதார்த்தமான இசைக்கு நிச்சயதார்த்தமான பெண். உடனே இது ஏதோ தப்பாக இருக்கே, நைட்டு வேற இந்த கனவு வந்தது எல்லாத்தையுமே அந்த பெண்ணு சொல்லிடுச்சுங்க. நைட்டு கனவு வருது, காலையில் யாரோ பின்னாடி பிடிச்சி கிணத்துக்குள்ளே தள்ளி விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேகர் அப்படிங்கிற இவங்களுடைய குடும்பத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணி ரெண்டு குடும்பத்தாரும் ஒன்று சேர்ந்து இந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்து எல்லாருமே என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பெண் பயங்கரமாக அழுகிறாங்க. அப்போது இசைக்கு அப்படிங்கிறவர் எதுக்காக அழுகிறேன்னு சொன்னால் தானே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அந்த பெண்ணை கூப்பிட்டு போய் பேசும்போது தான் எல்லா விஷயங்களையும் தெரிய வருதுங்க. அந்த பெண் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நைட்டு இப்படி கூத்தாடுற மாதிரி அலங்கரித்த ஒரு பெண்ணினுடைய உருவம் வந்து என் மேலே ஏறி உட்காந்து என்னை பலாறு பலாறுனு அடிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அது என்னுடைய சொத்து, நீ எடுத்துக்கக்கூடாது எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மொட்டையாக சொல்லிச்சு. சரி, இது சாதாரண கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது காலையில் என்னை கிணத்துக்குள்ளே ஜடையை பிடிச்சி இழுத்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இசைக்கு டக்குன்னு புலப்பட்டுருச்சுங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த பெண் சொன்ன அந்த உருவத்தை தான் இசைக்கு வந்து டெய்லி பார்த்துட்டு இருக்காருங்க. கனவுலையும் அதே மாதிரி அந்த சலங்கை சத்தத்தோடும் அலங்கரிச்ச அந்த உருவத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார் இல்லையா. உடனே இசைக்கு என்ன பண்ணுறாருனா, நம்ம நிச்சயம் பண்ண அடுத்த நாளே இந்த பெண்ணை டார்ச்சர் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்ணினுடைய உருவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்றாருங்க. சேகர் அப்புறம் அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாத்துக்கிட்டையும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலகட்டமாகவே அந்த வீட்டில் நைட்டு நான் தூங்கும்போது அமானுஷ்யமான ஒரு பாடல் ஒன்று என்னுடைய காதுகளில் கேட்டுகிட்டே இருக்குது. அந்த நேரத்துலலாம் சலங்கை சத்தம் ஒன்றும் கேட்டுகிட்டே இருக்கும். நான் தனியாக நடந்து போனோம் அப்படின்னா பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரியே ஃபீலான காரணத்தினால தான் இதையெல்லாம் சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் மட்டும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சொன்ன உடனே சேகர் அப்படிங்கிறவரும் தனக்கு நடந்த விஷயத்தை சொல்கிறாருங்க. ஏன்னா சொல்கிற இந்த பொண்ணுக்கு தட்டுப்பட்ட மாதிரியே அதே கூத்தாடுற மாதிரி அலங்கரித்த ஒரு பெண் வந்து என்னை நைட்டு வந்து கனவுல இவர் அடித்தாங்க இல்லையா அந்த தோட்டத்தில் வைக்கல் வைக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே வந்து சேகரை வந்து பல்லாரம் அடிச்சுட்டு போச்சு இல்லை. ஸோ அந்த விஷயத்தையும் சேகர் சொல்லிடுறாருங்க. அப்போது தான் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்குங்க, இசக்கியை தான் அந்த ஆன்மா வந்து தனக்கு சொந்தம் கொண்டாடுது, தனக்கு சொந்தமான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்கிட்ட விளக்கமாக சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இது இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய குலதெய்வமான பலவேசக்காரன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த கோவிலுக்கு இந்த இரண்டு குடும்பத்தாரும் கிளம்பி போகிறாங்க. அங்கே அந்த கோயிலுக்கு நிச்சயமான இசைக்கியினுடைய அந்த நிச்சயதார்த்தமான பொண்ணு எல்லாருமே குடும்பத்தோடு ரெண்டு குடும்பத்தாரும் போய் கோயிலுக்கு முன்னாடி கருவறைக்கு முன்னாடி ஒரு மண்டபமாக இருக்கும் இல்லையா, அதில் உட்காந்துட்டு பூசாரி கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்கிறாங்க. அந்த பூசாரிக்கு பலவேசக்காரன் அப்படிங்கிற அந்த சாமியினுடைய அருள் இருக்குங்க. அருள் வந்து அருள்வாக்கு சொல்லுவார். உடனே அந்த பூசாரி கர்ப்பகிரகத்தில் போய் ஒரு அரை மணி நேரம் என்ன நடந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமிகிட்ட அந்த தியானம் பண்ணி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டு குழப்பத்தோடையே வெளியே வந்து இவங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. தயக்கத்தோடு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு கேட்குறது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் செஞ்சுதான் ஆகணும், இல்லை அப்படின்னா பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி பேச ஆரம்பிக்கிறாருங்க. என்ன பூசாரி பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பூசாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இசைக்கு இந்த பொண்ணை திருமணம் பண்ணி வைக்காதீங்க, கண்டிப்பாக திருமணம் வந்து நடக்க வாய்ப்பே கிடையாது, அப்படி நடந்தாலும் பெரிய பிரச்சனையாகும், உயிர் பலியும் கூட ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோடு இந்த பூசாரி இப்படி சொல்கிறாருங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க,
குலதெய்வத்தினாலேயே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நீங்களே இப்படி பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பூசாரி கொஞ்ச நேரம் குழப்பத்தோடு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் அந்த கருவறைக்குள்ளே போயிட்டு சாமி மேலேருந்து ஒரு மாலையை கொண்டு வந்து இந்த பொண்ணு இருக்கு இல்லையா நிச்சயதார்த்தமான பொண்ணு அந்த பொண்ணினுடைய கையில் கொடுக்குறாருங்க. கையில் கொடுத்து இந்த மாலை எடுத்து போய் வீட்டில் உன்னுடைய ரூமில் வந்து நைட்டு மாட்டிக்கமா, நைட்டோ காலையிலேயோ அடுத்த நாளே ஏதாவது வீட்டில் பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அடுத்த டைமே வந்து நீங்கள் கோவிலுக்கு குடும்பத்தோடு கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி நீங்கள் வாங்க அதற்கு அடுத்து தான் நான் சொல்ல முடியும், நீங்கள் மனசுக்குள்ளே எதுவும் நினச்சிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி சொன்ன உடனே அந்த சாமி மேலே இருந்த பலவேசக்காரன் அப்படிங்கிற அந்த சாமி மேலே இருந்த மாலையை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அன்றைய இரவு அந்த மாலையை வீட்டுக்குள்ளே மாட்டிட்டு அந்த பெண்மணி நிச்சயதார்த்தமான இசக்கிக்கு நிச்சயம் பண்ண பெண்மணி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அன்றைய இரவு நடந்த விஷயம் அவங்களுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. என்ன நடந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா டெய்லியும் இசக்கிக்கு நடக்கக்கூடிய விஷயம் அனைத்துமே இப்போது அந்த நிச்சயதார்த்தமான அந்த பெண்ணினுடைய வீட்டில் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த அமானுஷ்யமான பாடல் தத்ரூபமாக வீட்டுக்குள் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கேட்க ஆரம்பிக்குதுங்க. அந்த சலங்கை சத்தம் வீட்டுக்குள்ளே யாரோ சாமியாடி சலங்கை ஆடுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. உடனே வந்து அந்த ரூம் கொள்ளப்படுத்துகிற அந்த நிச்சயதார்த்தமான பெண்ணும் ஓடி வந்து ஹாலில் இருந்து வந்து அவங்களுடைய அம்மா அப்பாவையும் கட்டி பிடிச்சிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த சலங்கை சத்தமும் அந்த அமானுஷ்யமான பாடலும் ஒழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுங்க. அதற்கடுத்து அந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்கலாம் அந்த மாலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது அந்த மாலை அந்த ரூமில் முழுவதும் அப்படியே பிச்சு போட்ட மாதிரி, நாய் குதறி போட்டால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி பிச்சு போட்ட மாதிரி கிடக்குதுங்க. அடுத்த நாள் காலையில் வரைக்கும் தூங்காமல் பயத்தோடு இருந்துட்டு ரெண்டு குடும்பத்தாரும் மறுபடியும் அந்த பலவேசக்காரன் கோவிலுக்கே போகிறாங்க. அங்கே போன பின்பு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அந்த பூசாரிகிட்ட சொல்லும்போது பூசாரி மறுபடியும் அதே விஷயத்தை தாங்க சொல்கிறாரு. கண்டிப்பாக இந்த திருமணம் நடச்சு அப்படின்னா இந்த பெண்ணுக்கு தான் ஆபத்து அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ தங்கச்சியும் அங்கேயே கட்டி கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வீட்டார் நினைக்கிறாங்க. வேறொரு குடும்பத்தார் அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இந்த காரணத்தினால நீங்கள் தான் இந்த விஷயத்தை ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த குலதெய்வத்தினுடைய பூசாரிக்கிட்டையே கேட்குறாங்க. உடனே அந்த பூசாரி மறுபடியும் அந்த கருவறையில் போய் சில பூஜைகளை செஞ்சுட்டு திடீர்னு அந்த பூசாரியினுடைய உடம்புல அந்த பலவேசக்காரன் அப்படிங்கிற சாமி வந்து இறங்கி அருள் வந்து கோவிலை விட்டு கருவறையை விட்டு கோவில் மண்டபத்தை விட்டு வெளியே ஆக்ரோஷமாக ஓடுறாருங்க. கோவில் மண்டபத்துக்கு வெளியே போய் உட்காந்த அந்த அருள் வந்த பூசாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி தான் இந்த குடும்பத்தார் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. போகும்போதே இப்படி கையை அச்சுட்டு அங்கேயே உட்கார சொல்லிட்டு வந்திருக்காரு. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கூப்பிட்டு இங்கே வா நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி அருள் வந்த பூசாரி கோயிலுக்கு வெளியிருந்து கூப்பிட்றாருங்க. அந்த நேரத்தில் யாரை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் ரெண்டு குடும்பத்தாரும் உட்காந்துருக்காங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி கூப்பிட்டும் கூட எல்லாருமே அந்த பூசாரி யாரை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்கும்போது மறுபடியும் அந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா நான் கூப்பிட்றது முருகன் மேலே சத்திய நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே திடீர்னு அங்கேருந்து ஒரு நபர் அந்த மண்டபத்தில் இருந்த நபர் வேகமாக ஆக்ரோஷமாக பேய் பிடிச்ச மாதிரி ஆடிக்கிட்டே அந்த பூசாரி பக்கத்தில் ஓடி போகிறாங்க. அப்படி பேய் பிடிச்சி ஓடக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சேகரனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அதாவது கல்யாணம் பண்ணி இசக்கியனுடைய அண்ணன் மனைவி, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே அந்த ஆன்மா இறங்கி கோயிலுக்கு வெளியே ஓடி வந்து அந்த சாமிக்கு முன்னாடி அருள் வந்த பலவேசக்காரன் பூசாரி வந்து உட்காந்துருக்கார் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கல் இருக்குங்க. அந்த குலதெய்வத்துக்கு ஆப்போசிட்டே கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு எதுக்காக என்ன கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிக்குதுங்க. அப்போது அந்த அருள் வந்த பூசாரி நீ எதுக்காக இந்த குடும்பத்தை இந்த பாடுபடுத்துகிற, உன்னுடைய சாவுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உனக்கு எப்படி தெரியும் அது என்னுடைய சொத்து அவன் ஏன் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இசக்கியை கை காமிச்சு வெளியிருந்துட்டு இசக்கி உள்ளதான் உட்காந்துருக்க கை காமிக்குதுங்க. உடனே இசக்கி கொஞ்சம் மனதைரியத்தை வரவழைச்சிட்டு எதுக்காக இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பேய் பிடிச்சிருக்கக்கூடிய அண்ணனுடைய மனைவி உடம்புல தான் அந்த ஆன்மா இருக்கு, நீ யாரு எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே அதாவது அருள் வந்த பூசாரி கிட்ட கால் மேலே கால் போட்டு உட்காந்து திமிரா போயிடுச்சு. ஆனால் இந்த இசக்கியனுடைய கால்களை கட்டி பிடிச்சிட்டு இசக்கி என்னை மறந்துட்டியா மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன ஆச்சு நீ யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்ன பின்பு அந்த நேரத்தில் அந்த பெண் சொன்ன விஷயம் என்னுடைய பெயர் கவிதா, என்ன தெரியலையா காலேஜில் நான் உன்னை லவ் பண்ணேன், கிட்டத்தட்ட 2 வருஷம் இவர் காலேஜ் போயிட்டு இடையில டிஸ்கண்டினியூ பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அந்த டைமில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் கொஞ்சம் ஹேண்ட்ஸமான கட்டுடம் போடு இருக்கக்கூடிய நபர் தான், காலேஜில் சீனியரே இவரை பார்த்து பயப்படுவாங்களாமங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் கவிதா அப்படிங்கிற பெண் கூத்தாடக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண்ணுங்க. கூத்தாடுவது அப்படின்னா கேவலம்லாம் கிடையாதுங்க, நான் அந்த அப்படி தான் சொல்லுவாங்க அதுக்காக சொல்கிறேன். அந்த பெண்ணினுடைய தொழிலே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா திருவிழா எங்கே நடந்தாலும் அந்த கோயிலில் போய் கூத்து கட்டி அந்த சாமியினுடைய அலங்காரத்தில் கூத்து கட்டி ஆடிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகன் பக்தி ரொம்ப அதிகம் இருக்கக்கூடிய பெண்மணி தாங்க இந்த கவிதா அப்படிங்கிற பெண். ஆனால் கூத்து கட்டி ஆடக்கூடிய இந்த வறுமையான குடும்பத்தில் இருந்தாலும் கூட இந்த பெண்ணுக்கு படிப்பு நல்லா வந்த காரணத்தினால கல்லூரியில் சேர்த்திருக்காங்க அந்த குடும்பத்தார். ஆனால் கல்லூரியில் இருக்கக்கூடிய நிறைய ஆண்கள் வந்து இந்த பெண்ணை கூத்து கட்டி ஆடக்கூடிய காரணத்தினால ரொம்ப கிண்டல் பண்ணி கேவலமாக பேசுவாங்களாம்ங்க. அந்த டைம்ல எல்லாம் இந்த
இசக்கி அப்படிங்கிறவர் தான் அவங்களெல்லாம் எகுத்து இந்த பெண்ணை பாதுகாத்து காவல் காத்துட்டு இருந்திருக்காருங்க. அதாவது காலேஜில் யாரும் வந்து தொந்தரவு பண்ணாமல் பார்த்துட்டு வச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்திலேயே இசக்கி அப்படிங்கிற இந்த நபர் மேலே கவிதா அப்படிங்கிற இந்த பெண்ணுக்கு காதல் வந்துருச்சுங்க. ஆனால் இந்த பெண் கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கக்கூடிய காரணத்தினால தன்னுடைய காதலை வெளிப்படுத்த முடியாமையே கிட்டத்தட்ட 2 வருடங்கள் தவிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போது இந்த இசக்கி அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கேஸ்ட் பேஸில் இவருக்கும் வந்து அந்த பெண் மேலே விருப்பம் இருந்திருக்கு. ஆனால் கேஸ்ட் பேஸில் நம்மளுடைய வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் அந்த பெண்ணை வந்து லவ் எல்லாம் பண்ணலிங்க. ஆனால் அந்த பெண் மேலே அந்த ஈர்ப்பு இருந்திருக்கு. ஸோ இதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டாருங்க. 2 வருடங்கள் கழிச்சு இடையில வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இசக்கி போயிட்டார் இல்லையா. அதற்கடுத்து இந்த பெண் வந்து தன்னுடைய காதலன் இல்லாத காரணத்தினால ஒருதலை காதலாக தான் இந்த பெண் வந்து காதலிச்சிருந்திருக்காங்க. கல்லூரி போவதே விருப்பம் இல்லாமல் இந்த பெண்ணும் டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போதான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களில் ஏதோ ஒரு திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா கூத்துக்கட்டு ஆடுவதற்காக இந்த கவிதா அப்படிங்கிற பெண் போயிருக்காங்க. கூத்துக்கட்டு ஆடிட்டே இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்த பெண் அந்த இடத்துலயே உயிரற்ற சடலம் ஆயிட்டாங்க. இவங்க விஷம் குடிச்சோ வேற எதெல்லாம் குடிச்சோ இறக்கல, ஹார்ட் அட்டாக் மாதிரி நினைக்கிறேன். கூத்துக்கட்டி ஆடிட்டு இருக்கும்போதே இறந்து போயிருக்காங்க. அந்த உடலிலிருந்து பிரிஞ்ச கவிதாவினுடைய ஆன்மா ஆசை காதலனான இசக்கியை தேடி அந்த வீட்டுக்கு வந்து தான் டெய்லியும் வந்து அந்த முணுமுணுக்கக்கூடிய பாட்டு வந்து கல்லூரி காலத்தில் அங்கே இருக்கும்போது அடிக்கடி கவிதா பாடக்கூடிய பாட்டு தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட நிறைய வருடங்களான காரணத்தினால இவருக்கு அது மறந்து போச்சுங்க. இந்த நேரத்தில் அந்த ஆன்மா வந்து அவங்களுடைய அண்ணி உடம்புல வந்து இறங்கி கால்களை கட்டி பிடிச்சி அழுததை பார்த்து இவருக்கும் ஆல்ரெடி அந்த பெண் மேலே ஈர்ப்பு இருந்துச்சுலையா, கேஸ்ட்னால தானே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லவ்லிருந்து பிரிஞ்சாரு. ஸோ அந்த காரணத்தினால இவருக்கும் மனமுருகி போய் என்னையே நினச்சி என்னோடையே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப நொந்து போயிட்டாருங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு இசக்கியை சமாதானப்படுத்தி இசக்கியை தனியாக கூட்டு போய் அந்த குடும்பத்தார் அந்த பழவேசக்காரன் பூசாரி முன்னாடி அருள் வந்திருக்கு இல்லையா, அந்த சாமி கிட்ட நீ தான் இந்த ஆன்மாவை அவர்கிட்ட இருந்து பிரித்து வைக்கணும், கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தார் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த பழவேசக்காரனாக இருக்கக்கூடிய அந்த பூசாரி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த ஆன்மா சாதாரண ஆன்மா கிடையாது, ஒரே ஒரு ஆள்னால மட்டும்தான் இந்த ஆன்மாவை விளக்கி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி அருள் வந்த தெய்வீகமான பூசாரி சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் முருகன் கட்டையே போய் மண்டியிட்டு முருகனால் மட்டும்தான் இந்த ஆன்மாவை பிரித்து விளக்கி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்ன பின்பு இசக்கியோடு சேர்த்து அந்த முருகன் கோவிலுக்கு போயிட்டு டெய்லி கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் காலையில் ஈர துணியோடு போய் முருகன் கோயிலில் வேண்டிட்டு இந்த ஆன்மாகிட்டேருந்து எனக்கு விடுதலை வேணும், அடுத்த ஜென்மத்தில் அவகூட நான் சேர்ந்துக்கிறேன், இப்போது அவை என்னை கட்ட விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இசக்கியவே இந்த குடும்பத்தார் வந்து கன்வின்ஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கடுத்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் இப்படியே போயிட்டு இருந்து நைட்டு நேரத்தில் இந்த இசக்கிக்கு அந்த அமானுஷ்யமான பாடலும் சலங்கை சத்தமும் கேட்காம இருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த ஆன்மா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டாங்க. 1 வார காலகட்டம் கழிச்சு ஒரு நாள் நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த இசக்கிக்கு நைட்டு மறுபடியும் அதே கவிதா அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய உருவம் வந்து வீட்டுக்கு வாசப்படிக்கு முன்னாடி நிற்குதுங்க. நின்றுட்டு இசக்கியை கூப்பிடுற மாதிரி கனவுல வந்து ஃபீல் பண்ணுறாருங்க. இவரும் எந்திரிச்சு தன்னுடைய நிலை மறந்து எந்திரிச்சு போய் முன்னாடி நிற்கிற மாதிரி தோணுது. அந்த நேரத்தில் அந்த ஆன்மா என்ன சொல்லிட்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஜென்மத்தில் இனிமேல் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், ஆனால் அடுத்த ஜென்மத்தில் உன்னை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என்ன நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு விலகி போகுதுங்க. இதையெல்லாம் கனவுல அப்படியே கண்ணீரோடு ஃபீல் பண்ண இசக்கி டக்குன்னு முடிச்சு எந்திரிச்சு பார்க்குறாருங்க. அந்த நேரத்தில் மறுபடியும் அந்த செம்பருத்தி செடிகள் ஓரத்தில் அந்த உருவம் நல்லா தத்ரூபமாக தூக்கத்தில் இருக்கிறதுனாலையோ இல்லை கற்பனையான்னு தெரியல, போகிறத நல்லாவே உணர்ந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்திலேயே தன்னிலை மறந்து பைத்தியக்கார மாதிரி அந்த கவிதா அப்படிங்கிற ஆன்மாவையே நினச்சி நினச்சி உருக ஆரம்பிச்சிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு என்ன நினச்சார் அப்படின்னு தெரியலிங்க, அந்த ஆன்மாவை நினச்சி நினச்சி உருகி போய் எனக்கு கல்யாணமே வேண்டாம், அடுத்த ஜென்மத்தில் நேராக நான் அவகிட்டே சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி பைத்தியக்கார மாதிரி வீட்டில் புலம்பு வராங்க அழுதுகிட்டே. அப்படி இருந்த காரணத்தினால இவருக்கு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண நிச்சயம் பண்ண பெண்ணை கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வேறு ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி வச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 வருடங்கள் அந்த ஆன்மாவை கவிதா அப்படிங்கிற அந்த பெண்ணையே நினச்சி நினச்சி பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டு இருந்துட்டு கடைசியாக 3 வருடங்கள் கழிச்சு அதாவது 93 வந்து தூக்குமாட்டி இறந்துட்டாராமங்க இந்த ரமேஷனுடைய சித்தப்பாவான இசக்கி அப்படிங்கிறவர். இப்போதும் என்னுடைய குடும்பத்தார் என்னுடைய சித்தப்பாவுடைய ஃபோட்டோவை பார்க்கும்போதெல்லாம் இந்த நிகழ்வு அடிக்கடி எங்கிட்ட சொல்லுவாங்க பிரதர், என்னுடைய அப்பா தன்னுடைய தம்பியான இசக்கியை நினச்சி அடிக்கடி அழுவாராமங்க. இந்த நிகழ்வை அப்படியே உங்கள்கிட்ட பிசுறு மாறாமல் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னஞ்சல ரமேஷ் அப்படிங்கிறவர் சொல்லி முடிச்சாருங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ்ய எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.